திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மத்தியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அது நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞான உலகம், அந்த விஞ்ஞான உலகத்துல இதையெல்லாம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்குது. யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இதையெல்லாம் நன்ற வழியை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இதன் மூலமாக தெரிவித்து கழகம் மீண்டும் ஆட்சி அமர இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஓடுகின்ற திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சேர இதன் மூலம் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இளைஞர் இளம்பெண்கள் பாசையைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இன்றைக்கு அதிக அளவிலே நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு அதிக இளைஞர் பட்டாளர்கள் நிறைந்த கட்சி என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 300 பூத் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும். அப்படி 300 பூத் இருக்கும் போது ஒவ்வொரு பூத்துக்கும் 25 நபர்கள் இன்னைக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறையிலே நாம் இடம்பெற செய்திருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது 300 பூத்துக்கு குறைந்தபட்சம் 7500 பேர் இன்னைக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறையிலே நம்முடைய கழகத்துக்கு வெற்றி பெறுவதற்கு தங்களை முழுமையாக ஈடுபடுத்திருக்கின்றனர். இப்படி மாவட்ட ஊரா பார்க்கின்ற பொழுது 4 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் சுமார் 30,000 பேர் இளைஞர்கள் இந்த மாவட்டத்தில் கழகம் வெட்டுவதற்காக பதிவாற்றுவதற்காக தங்களை அர்ப்பணிப்புணர்வோடு இன்றைக்கு கழகத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நேரத்திலே பாராட்டுகின்றேன். ஆகவே இளைஞர்கள்தான் இந்தியாவை ஆள பிறந்தவர்கள், இளைஞர்கள்தான் தமிழகத்தை ஆள பிறந்தவர்கள். அமர்ந்திருக்கின்ற உழைப்பு மிக மிகவும் நாட்டிற்கு தேவை. அந்த உழைப்பை இந்த தேர்தல் மூலமாக திரைப்படம் செயல்படுத்தி மீண்டும் அம்மாவுடைய அரசு தொடர மீண்டும் ஆட்சிக்கு வர பாடுபடுவது அன்போடு நேரத்தில் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், இளைஞர் இளமங்கள் பாசறை நிர்வாகிகள், அந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும், அதற்கு தக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நான் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கூற போதான் இன்னைக்கு தேர்தல் என்ற போர் விரைவில் மத்திய தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறன. அந்த தேர்தல் என்ற போரை அறிவித்தவுடனேயே நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதே போல நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசையிலே இணைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் உறுப்பினர்களும் இன்றைக்கு அந்த தேர்தல் போரிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த தேர்தல் போர் களத்திலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடியை நாம் நடத்த வேண்டும். இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். அந்த வயது உங்களிடத்தில் இருக்கின்றது, அந்த ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கின்றது, அந்த திறமை உங்களிடத்தில் இருக்கின்றது. இதையெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை பயன்படுத்தி கழக அரசு மீண்டும் வெற்றி வாகை சூழ தங்களை அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு நம்முடைய சகோதர சகோதரிகளை கேட்டுக் கொள்கின்றேன். இது உங்களுடைய இயக்கம். வருங்காலத்திலே இந்த இயக்கத்தை நீங்கள் தான் கட்டி காக்கிட்டவர்கள், வருங்காலத்திலே இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்றவர்கள். இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு முன்னோடியான தேர்தலாக இருக்கின்றது. எப்படி ஒருவர் வெற்றி பெறுவதற்கு அப்போ அவ்வப்போது தேர்தல் அதாவது தேர்ச்சி பெறுவதற்கு அங்கே தேர்வு நடத்துவார்கள். அந்த தேர்வு எவ்வளவு வைப்பம் பெறுகிறதோ அதை பொறுத்து வெற்றி இருக்கும். நம்முடைய தேர்வை பொறுத்த வரைக்கும் தகவல் நோல் தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவாக இருந்தாலும் சரி, இளைஞர் இளம்பெண்கள் பாசையாக சரி, இரண்டுமே அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி. உடைய உழைப்பு மகத்தானது. அந்த மகத்தான உழைப்பை நீங்கள் கழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். என்று சொன்னால் நான் இள வயதிலே நான் கட்சியில் இணைந்தேன். எங்களுடைய காலம் வேறு, உங்களுடைய காலம் வேறு. எங்களுடைய காலத்தில் எங்க ஊர்ல டெலிபோன் வசதி கூட கிடையாது, தொலைபேசி வசதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ந்தது கிடையாது.
அந்த காலகட்டத்திலே நாங்கள் கல்லூரியை படிக்கிற காலத்திலே மிக கடினம். இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது, இவ்வளவு சலுகைகள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் இன்றைய தினம் நம்முடைய இளைஞர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஏராளமான சலுகையை வாரி வழங்கி இருக்கிறது, கொடுக்கல வாரி வழங்கப்படுகின்றது. அதனாலதானே கல்வியை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை புரட்சி சேவை அம்மாவில் தொலைநோக்கு சிந்தனையோடு திட்டத்தை தீட்டி அதை நடைமுறைப்படுத்தினார். எனக்கு ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு கல்விதான் முக்கியம் என்று கருதினார்கள். அந்த திட்டம் அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவர்கள் எத்தனையோ துறையில் இருந்தாலும் கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதன் மூலமாக கல்வியை வளர்த்தார். இன்னைக்கு கல்வி வளர்கின்ற பொழுது அந்த மாநிலம் அமைதி திரவும், பொருளாதாரம் மேம்பாடு, வேலைவாய்ப்பு கிடைக்கும், எல்லாம் வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அந்த கல்வியை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள், இளைஞர் பட்டாளர்கள் அறிவார்கள். அதே இன்றைக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று அதிக அளவில் பள்ளிகளை திறந்த அரசு அம்மாவுடைய. அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் அதிகமான கல்லூரிகளை திறந்ததும் அம்மாவுடைய அரசு தான். இந்த பக்கம் கூட ஐடிஐ கல்லூரி திறக்கப்பட்டு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு அடித்தளத்திலே வாழ்கின்ற அந்த ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, குறைந்த கட்டத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. இன்றைக்கு அதிகமான அரசு கலை மற்றும் வழி கல்லூரி, பால்டெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, மருத்துவ கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை தமிழகத்திலே திறந்து பொழுது உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்புகளில் முதல் மாநில தமிழ்நாடு என்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் குறிப்பிடுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தில்தான் குறிப்பிடுகிறார், அதிமுக ஆட்சியில எதுவுமே நடக்கிறது, பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம், இதன் மூலமாக நாட்டு மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றனர். இங்கே கூட வேலூர் மாவட்டத்தை பிரித்து எங்கே தலைவராக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாம இந்த பகுதியில் கூட ஒரு புதிய தாலுக்காவை உருவாக்கி தந்திருக்கின்றோம், நாட்டாம்பள்ளி தாலுக்கா உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதனால் நிர்வாக திறனுக்கு அரசுகளை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். காவிரி தண்ணீர் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கின்றோம். மாமல்லேயும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலேயே இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று மக்களுக்கு நிலையான குடிவசதி செய்து கொடுத்த அரசும் நேரிய புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு தான் என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கிடக்கிறது. இப்படி அடிப்படை தேவைகள் முழுவதும் எங்களுடைய அரசு நிறைவேற்றப்படுகிறது. ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, நல்ல குடிய தேவை, நல்ல சுகாதார வசதி தேவை, அதையும் நாங்கள் நிறைவேற்றப்படுகின்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து இன்னைக்கு சாதனை வரலாற்றை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் இந்தியாவில ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி பெற்ற வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அம்மாவுடைய அரசு தான் படைத்தது. அதோடு இன்னைக்கு அம்மா மினிக்ளினிக் 2000 அம்மா மினிக்ளினிக் திறக்கப்படும் என்று படிப்படியாக திறந்திருக்கிறோம். இந்த மாத இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் அம்மாவுடைய அரசு அறிவித்த 2000 அம்மா மினிக்ளினிக் திறந்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை எங்களுடைய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் சாரி எதுவுமே செய்திருக்கிறார். இவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சிறப்பான சாலை வசதிகள், ஒரு நாடு வளர வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம், நல்ல சாலை வசதிகள் முக்கியம். அந்த சாலை வசதிகளும் இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறப்பான சாலை வசதிகள் கொண்ட மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு என்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். விபத்துகள் குறைக்கப்படுகின்றன, சாலை விபத்துகள் இந்தியாவிலே குறைக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அண்மையிலே தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் கட்சாரி அவர்கள் தெரிவித்தார், இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது, இன்றைக்கு சாலை வசதி போக்குவரத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது, இன்றைக்கு தரமான சாலை அமைக்கிறார்கள், இன்றைக்கு சாலை இன்றைக்கு பாதுகாப்பு மிக முக்கியமாக கடைபிடிக்கிறார்கள்,
அதேபோல கொரோனா இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட பொழுது குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். இந்த தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக தைப்பொங்கல் பண்டிகை எல்லா மக்களும் கொண்டாட வேண்டுவதற்காக எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய் நான் கொடுக்கிறேன். போன தைப்பொங்கல் 1000, கொரோனா காலத்தில் 1000, இப்ப 2000. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4500 ரூபாய் வழங்கிய அரசு அந்த அம்மாவுடைய அரசு. திமுக ஆட்சியில ஒரு 100 ரூபாய் ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பியா? ஏழை மக்கள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அப்பெல்லாம் நேசக்கரம் நீட்டக்கூடிய ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஏழை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளருக்கு இரட்டல தினத்திலே வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். அதே போல எங்கே இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் இன்னி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற 41% மாணவர்கள் கடந்த முறை கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 6 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க. அரசு பள்ளியிலே படிக்கின்ற 41% மாணவர்கள் வெறும் 6 பேர். மொத்த எம்பிபிஎஸ் சீட் 3060 பேர். 3060 பேர்ல வெறும் 6 பேருக்கு தான் அந்த ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படித்த காரணத்தால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. இதுதான் 3054 பேர் மற்ற பள்ளியிலே படித்த மாணவர்கள் கிடைக்கின்றது. ஆகவே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் அவருடைய மருத்துவ கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்கூடிய அரசு 7.5% உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமாக்கப்பட்டு நிறைவேற்றி இன்றைய தினம் 345 பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 435 பேர். மன்னிக்கவும், 435 பேர் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதனை, ஏழை மக்களுக்கு கிடைக்கிற நன்மை. அதை இப்படி ஏழை மக்களுக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசு, அம்மாவுடைய அரசு என்பதை பல காலகட்டத்திலே நிரூபித்து நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை போய் கிடைத்துக் கொடுக்கிற செய்தி நேரத்திலே தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களை பொன்னான வாக்கினை 2 லட்சத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி தேடி தாங்கள். இங்கே வருகிறது தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சேர்ந்த நிர்வாகிகள், இங்கே வருகின்ற இளைஞர் இளம்பெண்கள் பாத்திரை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திறம்பட செயல்பட்டு அதிகமான வாக்குகளை பெற்று தந்து அதிக வாக்கு வித்தியாசத்திலே இந்த மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்றமும் வெற்றி பெற்றது என்ற ஒரு நிலையை உருவாக்கி தாருங்கள் தாருங்கள் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு சிறப்பான ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.